என்னத்த யோசிச்சுட்டு வரா? என்னன்னு கேட்டுடலாமா? வேணாம் வேணாம், நீ இப்படி பாக்குறா கண்டுபிடிச்சிட்டாலோ. ரகு, அஞ்சலி, ஏன் ஒரே பதட்டமாவே இருக்க? நான் நார்மலா தானே இருக்கேன். கார் ஏசி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா, ஒரே வேர்த்து கொட்டுது பாரு. நீ பண்றத பார்த்தா எதுவும் நான் உன சந்தேகப்படுற மாதிரியும் நீ எதுவும் மறிக்கிற மாதிரியும் இல்லை இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை அஞ்சலி, இந்த வெயில்னால தான் ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் ரகு, நேற்று நான் இல்லாமல் என்னை ரொம்ப மிஸ் பண்ண போல? பின்ன மிஸ் பண்ணாமல் இப்படி பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா? நீங்க சொன்ன மாதிரியே சாரு மட்டும்தான் வீட்டுல இருக்காரான்னு போய் கதவை தட்டி பார்த்தேன். சாரு அரை தூக்கத்துல வந்து கதவை திறந்தாரு. அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாரு மட்டும்தான் வீட்டுல இருக்காரு, வேற யாரும் இல்ல மேடம். வீட்டுக்குள்ள நல்லா சவுண்டா பாட்டு சத்தம் ஏதாவது கேட்டுச்சா? சவுண்ட் எல்லாம் வரல மேடம், நான் வீட்டெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தேன், ஒரு சவுண்ட் கூட வரல. இல்லனா வீட்டுல ஏதோ ஒன்னு பண்ணிருக்கான். நீங்க தான் கவனிக்காம விட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டவுட் கூட சாருக்கு வந்திருக்காரு மேடம், அவ்வளவு பெர்ஃபெக்ஷனா ஆக்ட் பண்ணிருக்கேன். நான் சொன்ன மாதிரி வீட்டை நல்லா நோட்ட விட்டீங்களா? ஐயோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து கண கச்சிதமா தான் ஆக்ட் பண்ணிருக்கேன். நம்பலையா? இப்ப பாருங்க, இது கொஞ்சம் புடிங்க. சுத்தப்புறானே சார், வணக்கம் சார். அப்புறம் மேடம் ஊர்ல இல்ல போல இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கீங்க சார். நம்மளே சமாளிச்சலாம் அஞ்சலி சார்.
அஞ்சலி, ஏன் நின்றுக்க? வந்து உட்காரலாம்ல. I'm coming, guys. அஞ்சலி, இபி பில் அண்ட் டிஷ் பில் கட்டிட்டேன். அந்த இன்டர்நெட்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல, அவனை வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு. அவன் வந்ததுக்கப்புறம் அஞ்சலி, நீ டயர்டா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ பேசாம போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வா, நான் டிஃபன் ஆர்டர் பண்றேன். சரி. ரகு, என்னது இது? என்னது இது அஞ்சலி? அது வந்து ஃப்ரைடே ஆனா நீ பூஜை பண்ணுவல்ல? அதான், நானே பூஜை பண்ணிட்டேன். இது வெறும் அகர்பத்தி தூள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற அகர்பத்தியில ஆஷ் இப்படி இருக்காதே. ஐயோ அஞ்சலி, நம்ம வீட்டில் அகர்பத்தி கிடைக்கல. அதான் நம்ம மணியன் கடை இருக்குல்ல, அங்க போயிட்டு ஒரு பாக்கெட் கிங் என்னது கீழே இறங்கி போய் வாங்கிட்டு வந்தேன் சொன்னேன். சரி, டிஃபன் என்ன ஆர்டர் பண்றேன்னு சொன்ன? 11 o'clock ஆச்சு. தோசை நான் ஆர்டர் பண்ணவா? தோசையா? அப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வேணாம். நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெண்டு பேரும் கடைக்கு போய் க்ராசரிஸ் அண்ட் சிக்கன் வாங்கி ஒரேடே லஞ்ச் முடிச்சிடலாம். ஓகேயா? ஆ, போகலாம். அஞ்சலி, கொரியாண்டர் பவுடர் வேணுமா? சில்லி பவுடர் எனக்கு கேக்குது. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தியா? ஓட்ஸ் வேண்டாம். ஏன் அஞ்சலி, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே டல்லாவே இருக்க? ஒண்ணும் இல்ல, எங்க நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு பண்ண ப்ராமிஸ் மாதிரி சரக்கு அடிச்சிட்டோன்னு உன்னை ரொம்ப சந்தேகப்பட்டேன். அதான் கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. டூ பேட், இனிமே இந்த மாதிரிலாம் சந்தேகப்படாத. தப்பிச்சுடா ரகு. அப்புறம் மேடம், வேற ஏதாச்சும் வேணுமா? இல்லைண்ணா, இதை மட்டும் பில் போட்டுருங்க. டோட்டல் 2,270 மேடம். பே பண்ணுறங்க. ஆ, அண்ணா, இதில் என்ன பேலன்ஸ்? 340 இருக்கு. அதுவா மேடம், சார் நேத்து வந்து கூல்ட்ரிங்க்ஸ், சிகரெட், கிளாஸ், சிப்ஸ்னு வாங்கிட்டு போனாரு. நம்ம சார் தானே, அப்புறம் வாங்கிக்கலாம்னு வச்சேன். சார் வேணா கேட்டு பாருங்களேன். நீங்க நான் அந்த பேலன்ஸ் 340 இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. பார்ட்டியா பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நரிக்கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாய் ரொம்ப நமனமன் இருக்கா, ஃப்ரெஷ் ஆகணும். அதான் இப்ப ஒன்னு கிடைக்குமா? சீ,